ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாய் கோவில் யானை தாக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிய நிலையில் அசாம் வன அதிகாரிகள் யானையை ஆய்வு செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு அசாம் மாநிலத்தில் இருந்து கடந்த 2011 பெண் யானை கொண்டு வரப்பட்டது. இதற்கு ஜெயமாலா என்ற பெயரும் சூட்டப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தேக்கம்பட்டி புத்துணர்வு முகாமில் வைத்து பாகன்கள் யானையை தாக்கும் வீடியோ வெளியாகி சமூக வலைதளத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக யானை பாகன்கள் 2 பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து புதிய பாகன்கள் நியமிக்கப்பட்டு யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது 15 லட்சம் ரூபாய் செலவில் யானைக்காக கிருஷ்ணன் கோவிலில் நீச்சல் குளம் மற்றும் நவீன வசதிகளுடன் பெரிய மின்விசிறி மற்றும் குளிப்பதற்கு ஷவர்கள் அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் யானை தாக்கப்படுவதாக அடிக்கடி சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலான நிலையில் கடந்த 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசு சிறப்பு குழு ஒன்றை அமைத்து யானை தாக்கப்பட்டதா என்றும் தற்போது யானையின் நிலைமை என்ன என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர். ஆய்வின் முடிவில் யானை நலமுடன் இருப்பதாக தமிழக அரசிற்கு அக்குழு அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த நிலையில் யானை அசாமில் இருந்து கொண்டு வரப்பட்டதால் அசாமை சேர்ந்த வன பாதுகாவலர் யானையை மீண்டும் அசாமிற்கு கொண்டு வர வேண்டும் என அசாம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து அசாம் அதிகாரிகள் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த துணை வன பாதுகாவலர் உள்ளிட்ட சிறப்பு குழுவினர் யானையை ஆய்வு செய்தனர். ஸ்ரீ முத்துக்குமரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மாங்காடு சென்னை. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், பிஏ அண்ட் எம்காம். அப்ளை நவ்.